இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் சுற்றுச்சூழல் அதுல ஸ்பெசிஃபிக்காக வந்து அஜெண்டா டுவெண்ட்டி ஒன் அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம் சரிங்களா ஐநா சபை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா சுற்றுச்சூழல் வளர்ச்சி மாநாட்டை வந்து ஏற்பாடு பண்ணுறாங்க சரிங்களா அந்த மாநாட்டுக்கு உலக நாடுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கலந்துக்கிறாங்க சரிங்களா அந்த மாநாட்டில் வந்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படுது அந்த தீர்மானம் என்ன தீர்மானம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சுற்றுச்சூழல் கல்வியை எல்லா நிலைகளிலும் கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற தீர்மானம் அதாவது சுற்றுச்சூழல் கல்வி அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது சுற்றுச்சூழலை நம்ம நார்மலாக மீட்டிங்கில் பேசாமல் அதை கல்வியாக பலரும் இளம் பருவத்தில்கிட்ட வந்து கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக சுற்றுச்சூழல் கல்வியை வந்து எல்லா நிலைகளிலும் கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழி ஏற்க எடுக்கப்பட்டது ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமனாக ஒரு பெயர் வச்சாங்க அந்த பெயர் தான் வந்து பார்த்திங்கன்னா அஜெண்டா டுவெண்ட்டி ஒன் அஜெண்டா டுவெண்ட்டி ஒன் இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அஜெண்டா அஜெண்டா டுவெண்ட்டி ஒன் அப்படின்னா என்னென்னா காமனாக கேட்டாங்க அப்படின்னா சுற்றுச்சூழல் கல்வியை அனைத்து நிலைகளிலும் கொண்டு வர எடுக்கப்பட்ட ஒரு தீர்மானம் அந்த தீர்மானத்துடைய பேர் தான் வந்து அஜெண்டா டுவெண்ட்டி ஒன் சரிங்களா ஸோ இது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா கல்வி பொது விழிப்புணர்வு பயிற்சி போன்றவற்றை சுற்றுச்சூழலை மேம்படுத்த வேண்டிய காரணிகளாக கொள்ள வேண்டும் என முடிவு முடிவானது அதாவது சுற்றுச்சூழலை நம்ம மேம்படுத்துகிறோம் அப்படின்னா நம்ம எப்படி மேம்படுத்த முடியும் நம்ம நார்மலாக போய் பக்கத்து வீட்டுக்கார்கிட்ட போய் சுற்றுச்சூழலை மேம்படுத்துகிறோம்னா நீங்கள் இப்படி இருங்க அப்படி இருங்கன்னு சொல்ல முடியுமா அதுவும் முடியாது ஆனால் இதை வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் டேஸில் புக்ஸில் கொண்டு வரது மூலமாக ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறது மூலமாக வந்து நம்ம சின்ன வயசுலேருந்து அதை கொண்டு வர முடியும் அது தாங்க கொண்டு வராங்க ஸோ மேலும் சுற்றுச்சூழல் கல்வி கல்வி நிறுவனங்களில் கட்டாயமாக்கப்பட்டது சுற்றுச்சூழல் கல்வி அப்படிங்கிறது கல்வி நிறுவனங்களில் கட்டாயமாக்கப்பட்டது நம்ம இப்போ இங்கே படிக்கிறது ஸோ ஆல்ரெடி நிறையா புக்ஸில் நம்ம படிச்சிருக்கோம் முன்னாடியே நம்ம வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிறதுல நம்ம போட்டுருப்போ இல்லைங்களா அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெக்ஸ்ட் புக்கில் படிக்கிறதுக்கு காரணம் மறைமுகமாக வந்து இந்த இந்த தீர்மானம் தான் காரணம்